கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 1/5/2023 7/5/2023 வரையில் உண்டான கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது, அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் எளிய பரிகாரங்கள் யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல வந்து கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம். ஏனால் 1ஆம் தேதி மே மாதம் 2023 இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கும்போது காலவருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராகு பகவான், புத பகவான் மற்றும் சூரிய பகவான் இவா நாலு பேரும் இருக்கா. ரிஷபத்தில் சுக்கர பகவான் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான். பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷம் கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்றதை பார்ப்போம். சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமி. சித்திர மாதத்தில், சோபகிருத்து வருஷத்தில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. எப்போவுமே பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் உண்டு. அதாவது அமாவாசை என்பது வந்து முன்னோர்களை எப்பொழுதுமே துதிக்கக்கூடிய, கோவிலுக்கு செல்லக்கூடிய, இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும். அதை தவிர வேறு எதையும் செய்கிறதுக்கு, புதுசாக நாள் குடிக்கிறதுக்கு கூடாது. ஆனால் பௌர்ணமி என்பது பார்த்தாலேயானால் ஜோதிட பிரகாரம் அதிசுபர்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திர பகவானுடைய மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து அதாவது குரு பகவான், சுக்கர பகவான் இவா ரெண்டு பேரும் இயற்கையில் 100% சுபர்னு சொல்லுவாள். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடியது பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரத்தில் யாராவது, பௌர்ணமி சந்திர யோகத்தில் யாராவது பிறந்திருந்தாலேனால் கண்டிப்பாக நாட்டை ஆளக்கூடிய ஒரு தனித்துவம் அவளுக்கு நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு பொதுமக்களினுடைய வரவேற்பையும் பெற்று ஒரு பெரிய சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சந்திரன் வந்து முழு நிலவாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இன்று ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தன் பிறந்ததாக கணக்கெடுக்கப்படுறது. அதாவது சித்திரகுப்தன் யார் அப்படின்னா, யமதர்மராஜனுக்கு அவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அதாவது பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறார். அந்த சித்திரகுப்தன் அப்படின்றவர் வந்து பார்வதி தேவியார் தங்க ஓலையில் வந்து வரைஞ்சிட்ருக்கும்போது சிவபெருமான் பார்த்ததாகவும், அதிலிருந்து வெளியில் வந்தவர் தான் வந்து சித்திரகுப்தன் அப்படின்றது ஒரு புராண கதை இருக்குது. இந்த சித்திரகுப்தன் பிறந்த தினமாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோம். அது தவிர வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சம்பவம் இப்போ நடக்கிறது இன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் இது வந்து 5/5/2023 வருது. சித்திரகுப்தனுடைய கோவில், அதாவது சித்திரகுப்தன் எதற்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிட பிரகாரம் உடல்நிலை ரொம்ப தொய்வாக இருக்குது, நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் உடல்நிலையில் ஏற்றம் வரக்கூடியதற்காகவும் இந்த சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாளாக இது எடுத்துக்கிறோம். அது தவிர வந்து சத்தியநாராயண பூஜை, எல்லா பௌர்ணமிக்கு வந்து பண்ணக்கூடியது சத்தியநாராயண பூஜை. குழந்தை இல்லாதவர்கள் சத்தியநாராயண பூஜை பண்ணாலேயானால் கண்டிப்பாக ஆண் குழந்தை குல வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சித்திரகுப்தன் கோவில் வந்து பக்கத்தில், இந்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்குது. அதாவது வைகுண்டநாத பெருமாள் கோவிலுக்கும் கைலாசநாதர் கோவிலுக்கும் நடுவில் வந்து சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அதாவது அவர் வந்து வர்றவாளை பார்த்துட்டு நீ கைலாசத்துக்கு போகணுமா இல்லை வைகுண்டத்துக்கு போகணுமான்னு டிசைட் பண்ணி அனுப்புவார் அப்படின்றது சொல்கிறது வழக்கம். அவர் வந்து கணக்கு எழுதுறதுனால கர்ணா அப்படின்னு பேர்றதுனால அவருடைய மனைவியின் பேர் கர்ணா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது.
உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடல்நலத்தில் ஏற்றம் வேண்டும் என்று சொல்லுபவர்கள் கண்டிப்பாக வந்து சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர கேது பிரச்சனை இருக்கிறவாளுக்கு போய் சித்திரகுப்தனை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த இது திருவண்ணாமலையிலையும் சித்திரகுப்தன், அதை தவிர வந்து சித்திரகுப்தனுக்கு ஒரு சன்னதி இருக்குது திருவண்ணாமலை கோவில்லையும், அதுவும் போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கும். இது இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கியமான தினமாக கொடுக்கணும். இதை தவிர பார்த்தேலையானால் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தேலையானால், சந்திராஷ்டம் வந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த நாலு ராசிக்கும் வருது. அவளுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறோம். அதை பார்த்துட்டு அவள் அந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைச்சிக்கலாம். இப்போது ஒரு ஒரு ராசிக்க இந்த வாரம் 1/1/2023 7/5/2023 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், மாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேலையானால் அவர் வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது தாய்க்கு உண்டான காரகத்துவத்தை சொல்லுவோம். காய்கறி பழங்கள் இதெல்லாம் விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், ட்ரேடிங் அப்படின்றதும் இது வந்து அதாவது காய்கறி பழங்கள் விவசாயம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய காரகத்துவத்தை வந்து சந்திர பகவானுக்கு சொல்லுவோம். இந்த காரகத்தை ஏற்று கொண்டு பண்ணக்கூடியவர் வந்து சந்திர பகவான். கடக ராசியின் அதிபதி அப்படின்றதையும் சொல்கிறோம். கடக ராசியின் அதிபதின்றதுனால என்ன அப்படின்னா, இந்த வாரம் அதாவது 1/5/2023 7/5/2023 வரலாம் கடகராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி பகவானும் 10 இடத்துல குரு பகவானும் இருக்கிறது கொஞ்சம் வந்து பின்னடைவை ஏற்படுத்தலாம். தொழிலில் வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் அப்படின்றத பண்ண வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருப்பாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது நல்லது. உடல் எல்லா நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல வந்து சுக்கர பகவான் வரர். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 3 அன்னைக்கு சுக்கர பகவான் அங்கே 12 இடத்துல போகிறார். சுக்கர பகவானுக்கு 12 இடம் மறைவுன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவருடைய காரகத்துவத்தினுடைய தன்மைகள் எல்லாத்தையுமே 12 இடத்தை வச்சு தான் பண்ணுறார். அதனால் வந்து அந்த சயன போக ஸ்தானம் அப்படின்றதுனால வந்து சுக்கர பகவானுக்கு அது ஒரு ஏற்றமான இடம், அதனால் அது மறைவு கிடையாது அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. இதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த வாரம் அதாவது 1/5/2023 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2 இடமான சிம்மத்திலிருந்து, அதாவது பூர்வ நட்சத்திரத்திலிருந்து அனுஷம் கேட்டை நட்சத்திரம் வரலும் போகிறார். கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது 5வது ராசி வருது உங்களுக்கு. 2 இடத்துலேருந்து 5 இடம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாற்றங்களும் இருக்குது. எப்படின்னா 2 இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது குடும்பத்தில் நல்ல அமைதி நிலவும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சப்தமாதிபதி 8 இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். கடகம் சிம்மத்துக்கு வந்து 8 இடத்துல சனி பகவான் போகிறது வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமையை கொண்டு வரும். ஏன்னா எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மகர கும்பம், கடகம் மற்றும் சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் சப்தமாதிபதி வந்து ரொம்ப உச்சமோ அதாவது ஆட்சியோ பெற்று இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி. அப்படி இருந்ததேயானால் அவர் மறைஞ்சிருக்கிறது வந்து இன்னும் விசேஷம். அதாவது 8 இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் மறைஞ்ச இடம், அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாட்டை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து 1 ராத்திரி அதாவது 2 அதிகாலை 15வது நிமிஷம் அதாவது 00:15 பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துக்கு போகிறது முயற்சியில் எல்லா வகையான வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுப்பார். ராசிக்கு 10 இடத்துல பார்த்தேன்னா புத பகவான் இருக்கார். அவரே 10 இடத்துல இருந்து 3 இடத்தினுடைய அதிபதியும் அவரே, 12 இடத்து அதிபதியும் அவரே அப்படின்றதுனால கண்டிப்பாக புது தொழில்கள் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த பால் தொழில், பால்
பதனிடும் தொழில்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் ஆறாந்தேதி அதாவது நாலாந்தேதி கார்த்தால் ஒரு ரெண்டு கார்த்தால் ஒரு 9:30 மணிலேருந்து 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 வரலும் 4:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதை தவிர படிப்பு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் மறதிகள் இருக்கும், அந்த மறதிகள்லாம் இல்லாமல் எல்லாமே மனப்பாடமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. புதுசாக கடன் வாங்கிறது வீடு மனைக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இங்கே புதிதாக வந்து வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்து 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு போகிறார். அது 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் வந்து இப்போது திரையோதசி வருது. அங்கே வந்து திரையோதசி அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பூஜை செய்துட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுவரையிலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி பண்ண சொல்லுங்கள். அவர்களுக்கு இந்த ஜோதிட மற்றும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சென்று சேரட்டும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.